இன்றைக்கு பட்டாபிஷேகம், நாளைக்கு காரத்தால காட்டுக்கு கிளம்பு. அதே மலர்ந்த முகத்தோட கிளம்புறார். அப்ப இந்த ராமாயணத்துல சத்தியம், தர்மம், நேர்மை, அன்பு, அந்த ஒரு ஒரு சனாதனமான மதத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், குடும்ப தலைவன், குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், நாடு, நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா, நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள், இப்படி எல்லாம் வர மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நேர கோடு கழிச்ச மாதிரி அப்படியே ஒரே ட்ராக்ல போகாது. அதுல ஏமாற்றங்கள் ஏற்படும், நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படும், நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் நிகழும். அந்த எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதிர்பார்க்காத தோல்விகள், எதிர்பார்க்காத துக்கங்கள், இதெல்லாமும் நிகழும். அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது கூட ஒரு மனிதன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டா, தன்னுடைய தைரியத்தை இழந்துடக்கூடாது. அந்த தைரியத்தை இழக்காம என்ன பண்ணணும், நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறத ராமாயணத்துல அழகா சுந்தரகாண்டத்துல சொல்றார். அனிர்வேதா ஸ்ரீயோ மூலம், அனிர்வேதா பரம் சுகம், அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக அப்படிங்கிறார். நிர்வேதம் அப்படின்னு விட்டா, ஆமா அதெல்லாம் எங்க முடியும், நம்மால நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை, இப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நாம நினைச்சிட்டோமானால் அது துக்கம். இந்த துக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறதையும் கௌசல்ய சொல்றா. என்ன சொல்றானா, சோகா நாசயத்தே தைரியம், சோகோ நாசயத்தே ஸ்ருதம், சோகோ நாசயத்தே சர்வம், நாஸ்தி சோக சமஹாரிபு. கௌசல்ய சொல்றா, மனசுல ஒருத்தனுக்கு துக்கம்னு வந்துருதுன்னா, அந்த துக்கம் முதல்ல எதை அழிக்கிறதுன்னா, ஒருத்தனோட தைரியத்தை அழிச்சிடும். அப்புறம் அந்த தைரியம் போயிட்டுனா அவனுக்கு அறிவே வேலை செய்யாது. அப்புறம் அறிவு வேலை செய்யலன்னா அவன் குழம்பி போயிடுவான் இல்லையா. அப்போ ஒருத்தனுக்கு துக்கத்தை காட்டிலும் எதிரி யாரும் இல்லை அப்படின்னு கௌசல்ய சொல்றான். இங்கே சுந்தரகாண்டத்துல நிர்வேதமே அடையக்கூடாது. எப்பொழுதும் டல்லா, என்னால முடியாது, இது எப்படி நடக்கும், ஒன்றும் நடக்காது, எனக்கு இப்படித்தான் அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லாம என்ன பண்ண அப்படின்னா, மேல மேல எப்படியாவது பண்ணிடலாம், எதாவது நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது தான் அனிர்வேதா ஸ்ரீயோ மூலம். அப்பதான் ஒருத்த பணத்தை அடைய முடியும், அப்பதான் சுகத்தை அடைய முடியும். அதனால என்ன பண்ணணும்னா, ஒரு மனிதன் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்பிக்கையை இழக்கவே கூடாது. நம்பிக்கை இழக்காம மேல 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 என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டே அப்படி ஒரு முயற்சி பண்றவனுக்கு பகவானே ஒரு வழி காண்பிப்பான். அப்ப ராமாயணம் முழுக்க ஒரு ஐடியல் சொசைட்டியை காண்பிக்கிறது தான். அப்பான்னா அப்படிதான் இருக்கணும், புள்ளன்னா அப்படிதான் இருக்கணும், மனைவினா அப்படிதான் இருக்கணும், சகோதரர்கள் தான் அப்படி இருக்கணும், ராஜானா அப்படிதான் இருக்கணும், பிரஜைகள்னா அப்படிதான் இருக்கணும், நண்பர்கள்னா அப்படிதான் இருக்கணும், தாசியம் பண்ணக்கூடியவர்கள் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஐடியல் சொசைட்டியை காண்பிச்சு தான் மகாபாரதம் என்ன காண்பிக்கிறதுனா, ஒரு பிராக்டிக்கல் சொசைட்டியை காண்பிக்கிறது. அங்க பார்த்ததுக்கு எல்லாம் விரோதம். இங்க அவாலே என்ன பண்றா, சகோதரர்களை, ஒன்று விட்ட சகோதரர்களை அரக்கு மாளிகையில நெருப்பு வச்சு கொளுத்தலாமான்னு பாக்குறா. உரிமையான ராஜ்யம், அங்க ராஜ்யம் வேண்டாம்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறா, இங்க ராஜ்யத்தை அபகரிக்க முடியுமான்னு பார்க்கிறா. மகாபாரதம் எல்லாம் மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, உலகம் அப்படித்தான் இருக்கும், உலகம் அப்படி இருக்கணும் ஐடியல் அது, ஆனா இருக்குமா, உலகம் அப்படித்தான் இருக்கும். சூதாடுற, சூதாட்டத்தினால வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை, காட்டுக்கு போகக்கூடிய நிலை, யுத்தம் எல்லாம் பார்க்கறோம். அப்படி மகாபாரதம் 18 பருவாக்கள் இருக்கு இல்லையா, அந்த மகாபாரதம் 18 பருவாக்கள்ல நடுவுல கொண்டு வந்து பகவத்கீதையை வைக்கிறார். அந்த பகவத்கீதையை 18 அத்தியாயங்களா கொண்டு வைக்கிறார்.